அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 188. இன்றைய நிகழ்விலே நூல் கருத்துரை வழங்குவதற்காக நம் கல்லூரியினுடைய வணிகவியல் துறையை சார்ந்த உதவி பேராசிரியர் முனைவர் ரிஃபயா மீரா அவர்கள் வருகின்றிருக்கின்றார். அவரோடு இணைந்து அவருடைய சேயாக திகழக்கூடிய, குழந்தையாக திகழக்கூடிய, சிறுவனாக காட்சியளிக்கக்கூடிய முகமது ரிஷான் அவர்களும் நம்மிடையே வருகின்றிருக்கின்றார்கள். இன்று தாயும் சேயும் இணைந்து இந்த புத்தக நிகழ்வினை வழங்குவதற்காக வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகின்றது. ரிஃபயா மீரா என்றவுடன் 2013 முதன் முதலாக எங்களை பார்த்து அந்த புன்னகைத்த முகம்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு புன்னகைத்துக் கொள்வார். மிகவும் ஒரு குறைவான வார்த்தைகளை பேசுவார், குறைந்த அளவு பேசுவார். சில நேரங்களில் நண்பர்களோடு இருக்கும்போது மட்டுமே ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நல்ல பேராசிரியர், நல்ல சகோதரி என்றுதான் அவரை சுட்ட வேண்டும். நம் கல்லூரிக்கு வந்து 11 நிறைவு பெறுகிறது. 4 முனைவர் பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கி இருக்கின்றார். 4 முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் அவர்களுடைய நெறி ஆளுகையின் கீழாக முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். 60 மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை அவருடைய துறை சார்ந்து எழுதியிருக்கின்றார். கல்லூரியை பொறுத்த அளவிலே அவருடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு. மகளிர் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக 8 தொடர்ச்சியாக அதில் இயங்கி வருகின்றார். அந்த மகளிர் மன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் வாயிலாக ஆண்டிற்கு 15 நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றார். அதாவது 25-30 பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய அந்த குழுவினை ஒருங்கிணைத்து இழுத்து செல்வது என்பது, அரவணைத்து செல்வது என்பது ஒரு பெரிய சவாலான, ஒரு சாகசமான ஒரு செயல்பாடு. அதிலே பல்வேறு நிகழ்வுகள், மாணவர்களை தொழில் முனைவர்களாக மாற்றுவது, மாணவர்களுக்கான ஒரு உடல் நல சார்ந்த ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நிகழ்த்துவது என்பதெல்லாம் அவருக்கான ஒரு சமூக ஒரு அக்கறையுடனான நிகழ்வு என்பதாகவே நான் பார்க்கின்றேன். அது மட்டுமல்லாது ஐபிஎஸ்சியினுடைய அகத்தர காப்புறுதி மையத்திலே அவர் ஒரு பகுதியை இணைந்து, அவர் ஒரு 3rd கிரைட்டீரியன் என்று நினைக்கின்றேன். அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட ஐபிஎஸ்சியிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் செவ்வனை செய்து வருகின்றார். நம்மளுடைய நுண்கலை குழு பைனாட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலே இசைக்குழுவிற்கு அவர் தலைமை தாங்கி சிறப்பாக மாணவர்களை வழிநடத்துகின்றார். நல்ல நல்ல பாடகர்களை உருவாக்கி வருகின்றார். தமிழ்துறைக்கும் அவர் பாட வந்திருக்கின்றார். புனீன் செல்வன் திரைப்படத்துறையோட நிகழ்விற்கும் அவர் வருகை நின்றிருக்கின்றார். நல்ல தமிழிலே பேசுவார். எனக்கு அவருடைய தமிழ் பிடிக்கும். அவருடைய திருநெல்வேலி தமிழாக இருந்தால் கூட அந்த தமிழிலே ஒரு குழைவு இருக்கும், ஒரு எளிமை இருக்கும், ஒரு இனிமை இருக்கும். எங்களுடைய தமிழ்துறைக்கும் அவருடைய பங்களிப்பு என்பது நினைத்தற்குரியதாக இருக்கின்றது. கல்லிடை குறிச்சியை சார்ந்தவர். எப்பொழுதுமே திருநெல்வேலிக்காரர்கள் என்றாலே அவர்களிடம் தமிழுக்கு பஞ்சம் இருக்காது. புதுமை பித்தன் தொடங்கி இன்று இருக்கக்கூடிய கல்யாண்ஜி வரைக்கும் அனைவருமே அந்த இலக்கியத்திற்கு உட்பட்டவர்கள். அந்த திருநெல்வேலி மண்ணிலே பிறந்தவர். அதற்கு மேலாக அவருடைய மூதாதையர்கள், தாத்தா, தாத்தாவிற்கு தாத்தா, அவருடைய அப்பா, அனைவருமே மரபு கவிதைகளை எழுதுவதிலே வல்லவர்கள், சிறந்தவர்கள். அவருடைய குடும்பத்தை சொல்லுகின்ற பொழுது புலவர் குடும்பம் என்றுதான் கல்லிடை குறிச்சியிலே சொல்லுவார்களாம். அவருடைய தாத்தா அலங்கார புஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு கவிதை நூலை வெளியிட்டிருக்கின்றார். அவருடைய தந்தையார் நன்கு எழுதுவாராம், நூலை வெளியிட்டதில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். அவருடைய தாத்தா முன்னா முகமது புகழ்பெற்ற ஒரு நல்ல புலவர். எனவே நல்ல அந்த தமிழ் குடும்பத்தை சார்ந்த ஒரு பேராசிரியர் நம்மிடையே பேச வருகிறது, மகிழ்ச்சி தருகிறது. அவரோடு இணைந்து அவருடைய அந்த குழந்தை சிறுவன் முகமது ரிஷான் அவர்கள் வருகின்றிருப்பதை எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. அவர் 8 படித்து வருகின்றார். சிவகாசியிலே இருக்கக்கூடிய விஎஸ்கேலி குருகுல மேல்நிலை பள்ளியிலே பயின்று வருகின்றார். எல்கேஜி படிக்கின்ற பொழுதே அவர் பேச்சாளராக, சிறந்த பேச்சாளராக, மேடை பேச்சாளராக திகழ்ந்திருக்கின்றார். 8 என்பது எல்கேஜி முதல் அவர் கடந்து வந்த 10 இந்த குழந்தை பருவம் முதலாக இப்பொழுது வரை நல்ல பேச்சாளராக, பள்ளியிலே நடக்கக்கூடிய அனைத்து பேச்சு போட்டிகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய மாணவராக, அவருடைய ஊரிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர் அமைப்பின் வாயிலாக நடக்கக்கூடிய தமிழ் நிகழ்வுகள் அனைத்திலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தமிழ் பற்று நிறைந்த ஒரு மாணவராக இருக்கின்றார். ஓவியம் வரைவதிலும் அவர் திறன் வாய்ந்தவர். பூப்பந்து விளையாட்டு வீரராக திகழ்கின்றார். அவருடைய பள்ளியின் சார்பாக பூப்பந்து விளையாட்டிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று அவர் விளையாடி வருகின்றார். அவரை குறித்து அவருடைய அம்மா தாய் இப்படி குறிப்பிட்டார், கடவுள் எனக்கு பல்திறன் சார்ந்த ஒரு குழந்தையை வரமாக கொடுத்திருக்கிறார். அதை நினைக்கின்ற பொழுது நான்
பெருமையாகவும் உணர்கின்றேன், அதே நேரத்தில் இறைவனை நான் தாழ்மையுடனும் நினைக்கின்றேன் என்று குறிப்பிட்டார். எனவே முகமது ரிஷான் குறித்து அவருடைய தாய் இவ்வளவு பெருமிதத்தோடு குறிப்பிட்டு இருக்கின்றார். தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்பார் நபிகள் பெருமான். அதுபோல ரிஷான் அவர்களுக்கும் அவருடைய தாய் தான் சொர்க்கமாக இருக்க முடியும். இன்று இருவருமே இணைந்து நம்மண்ணை சார்ந்த கரிசல் மண்ணை சார்ந்த எழுத்தாளர் உதயசங்கர் அவர்களினுடைய பீம்பேக்கா என்ற நூலை குறித்து விமர்சனம் செய்ய வருகிறிருக்கின்றார்கள். இருவரையும் முனைவர் இஃபையாமீரா அவர்களையும் அவருடைய குழந்தை சிறுவன் முகமது ரிசான் அவர்களையும் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். இந்த நிகழ்வு நிறைவு பெறக்கூடிய நிலையிலே இன்று நம்மிடையே எழுத்தாளராக இருக்கக்கூடிய உதயசங்கர் ஐயா அவர்களும் இந்த நிகழ்விலே இணைந்திருப்பார் என்று நினைக்கின்றேன். உதயசங்கர் ஐயா அவர்களும் எளிமையானவர், கல்லூரிக்கு இரண்டு முறை வருகின்றிருக்கின்றார். நல்ல படைப்பாற்றல் மிகுந்த ஒரு படைப்பாளர். குழந்தைகளை எல்லாம் இந்த கொரோனா காலத்திலே அழைத்து வைத்து அவர்களுக்கு எப்படி ஒரு கதையை வாசிக்க வேண்டும், ஒரு நூலை எப்படி வாசிக்க வேண்டும், ஒரு கதையை எப்படி உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் தொடர்ச்சியாக இன்று வரை கற்றுக் கொடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல படைப்பாளர். அடுத்த தலைமுறையை எழுத்தாளர்களாக உருவாக்க வேண்டும் என்ற உயரிய மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய எழுத்தாளர் உதயசங்கர் ஐயா அவர்களும் வருகின்றிருக்கின்றார். அவர்களையும் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். உதயசங்கர் அவர்கள் எழுதியுள்ள பீம்பேட்கா என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு தாயும் சேயும் அம்மா அவர்கள் சொன்னது போல சிவகாசி ஐயனடா ஜானகிமால் கல்லூரியின் உதவி பேராசிரியர் வணிகவியல் துறை முனைவர் மோ ரிஃபையாமீரா அம்மா அவர்களும் அவர்களுடைய மகன் செல்வன் முகமது ரிஷான் அவர்கள் 8ஆம் வகுப்பு VSKT குருகுல மேல்நிலைப்பள்ளி பயிலக்கூடிய மாணவர் இருவரும் உதயசங்கர் அவர்களினுடைய நூல் குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கின்றார்கள். அவையத்து முந்தியிருப்ப செயல் என்பதற்கு ஏற்ப முதலில் தன்னுடைய சேய் பேசுவதை தாய் விரும்புகின்றார். அதன் அடிப்படையில் முகமது ரிசான் அவர்கள் நூல் குறித்து கருத்துரை வழங்குவார். அவரை தொடர்ந்து ரிஃபையா மீரா அம்மா அவர்கள் பேசுவார். முகமது ரிஷான் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை அன்னை தமிழே, உன்னை வாழ்த்தி தொடங்கின்றேன். 100க்கும் மேலான நூல் வாசிப்பு முற்றங்களை வெற்றிகரமாக நடத்தி 200 நோக்கி எழுச்சி நடை போடும் ஐயன்னாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ் துறையுடன் இணைவதில் மிக்க பெருமை எனக்கு. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரை தூற்றுவார் தூற்றட்டும். ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் சரியென்றால் எடுத்துரைப்பேன், எவர்க்கும் அஞ்சேன், தொடர்ந்து செல்வேன் என்று வெற்றி நடை போடும் வீரப்பெண்மணி அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் சந்திரனின் தன்மையையும் ஆதவனின் ஆளுமையையும் ஒரு சேர்க்கொண்ட சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் சாகித்ய அகாடமி விருதை பெற்ற திரு உதயசங்கர் ஐயா அவர்களுக்கும் வீட்டு நேரங்களை கூட வேலை நேரமாக்கி மாணவர்களின் அறியாமை இருளகற்றி அறிவொளி பரப்ப அயராது உழைக்கும் தமிழ்துறையின் பேராசிரிய பெருமக்களுக்கும் இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை ஆங்கரிக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் இந்த முகமது ரிஷானின் முதற்கண் வணக்கங்கள். நான் VSKD குருகுலப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று பேச போகின்ற நூல் பீம்பேட்கா. இதை எழுதியவர் திரு உதயசங்கர். நம்ம கதையோட கதாநாயகன் கேப்டன் பாலு. கேப்டன் பாலுன்னு சொன்ன உடனே ஏதோ விமானப்படையோட கேப்டனோ இல்ல கப்பல் படையோட கேப்டனோ நினைச்சிடாதீங்க. நம்ம கேப்டன் பாலு ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன். அவருடைய பள்ளியில இருக்கிற விளையாட்டு அணியில கேப்டனுங்கிறனால அவர் எல்லாரும் கேப்டன் பாலுனே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம கேப்டன் பாலுவுக்கு படிப்புல அவ்வளவா ஆர்வம் இல்ல, அதனால அவருடைய பெற்றோரும் அவரை வற்புறுத்தாம வரலாற்று அணியில சேர்த்து விட்டாங்க. வரலாற்று அணியில சேர்த்து விட்டதுனாலயோ என்னவோ தெரியல, நம்ம கேப்டன் பாலுவுக்கு வரலாற்று மீது ஒரு ஆர்வம். கீழடி சென்று வந்த உடனே அந்த ஆர்வம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. கேப்டன் பாலு மாதிரியே வரலாற்றின் மீது ஆர்வம் உள்ள ஒரு பொண்ணுதான் மதுமிதா, நம்ம கேப்டன் பாலுடைய தோழி. இவருக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் மதுமிதாட்ட தான் போய் கேட்பாரு. நம்ம கேப்டன் பாலு நூலகத்துக்கு போய் நூல்களை படிக்க படிக்கதான் அவருக்கு தெரியுது இன்னும் எவ்வளவு படிக்கணும்னு. நம்ம கேப்டன் பாலுக்கு ஒரு கேள்வி தோணுது, மனுஷன் எப்படி தோன்றினான்னு. அவரும் எல்லாத்தையும் கேக்குறாரு.
அறிவியல் ஆசிரியர் சொல்றாரு, பாக்டீரியால இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுதான் மனுஷன்னு. அவருடைய நண்பன் ஜோசப் சொல்றான், கடவுள் முதல்ல நீரை படைச்சாரு, அதுக்கப்புறம் மனுஷனை ஒளியால படைச்சாரு அப்படின்னு ஜோசப் சொல்றான். அதுக்கடுத்து அப்துல்லா சொல்றான், கடவுள் முதல்ல உலகத்தை பூமியையும் வானத்தையும் படைச்சாரு, அதுக்கடுத்து மனுஷனை மண்ணால செஞ்சு காற்றுல ஊதி அவனுக்கு உயிர் கொடுத்தாருன்னு. அம்மா சொல்றாங்க, பரம்பொருள் நீர்ல ஒரு விதைய வச்சாரு, அந்த விதை தான் இந்த உலகம் அப்படின்னு. நம்ம கேப்டன் பாலுக்கு எதை நம்புறதுன்னு ஒரே குழப்பம். நம்ம கேப்டன் பாலுக்கு குழப்பம் தான் யார கேட்பாரு? அட, நம்ம மதுமிதாவதான். நம்ம கேப்டன் பாலுவும் மதுமிதாட்ட போய் கேக்குறாரு. அதுக்கு மதுமிதா சொல்றாங்க, 354 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அமீபா அப்படிங்கிற பாக்டீரியால இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுதான் மனுஷன்னு சொல்றாங்க. நம்ம கேப்டன் பாலுக்கு இன்னும் சந்தேகம் தீரல. டார்வின்ட்ட போய் கேக்குறாரு, டார்வின் சொல்றாரு சிம்பன்சி அப்படிங்கிற குரங்கினத்துல இருந்து வந்ததுதான் மனுஷன்னு. நம்ம கேப்டன் பாலுக்கு கனவுல வர கற்பனை நண்பன் ஆதன் சொல்றான், சேப்பியன்ஸ் அப்படிங்கிற குரங்கினத்துல இருந்து வந்ததுதான் மனுஷன்னு. கேப்டன் பாலுக்கு எதை நம்புறதுன்னு ஒரே சந்தேகம். சந்தேகம் வந்தா நம்ம கேப்டன் பாலு யார கேட்பாரு? இந்த வட்டம் மதுமிதாவ இல்லங்க, யுவால் நோவா ஹராரிய போய் கேக்குறாரு. அதுக்கு யுவால் நோவா ஹராரி சொல்றாரு, இல்லப்பா, சேப்பியன்ஸ் அப்புறம் சிம்பன்சி மட்டும் சொல்றாங்க, நம்ம இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னோட அறிவியல் ஆசிரியர் வேல்பாரிய போய் பார்க்கலான்னு. அவங்களும் வேல்பாரிய போய் பாக்குறாங்க. வேல்பாரிட்ட மதுமிதா கேக்குறாங்க, மனுஷனோட பரிணாம வளர்ச்சியில பெண்களோட பங்கு என்னன்னு. அதுக்கு பாலு சொல்றான், பெண்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, சீரியலை பார்த்துட்டு வீட்டுல இருந்திருப்பாங்கன்னு. அதுக்கு வேல்பாரி சொல்றாரு, இல்லப்பா, வேட்டை சங்கத்துடைய தலைவர்களா இருந்ததே பெண்கள் தான், எழுத கண்டுபிடிச்சதும் பெண்கள் தான், தீயால சமைக்க முடியுங்கிறத கண்டுபிடிச்சதே பெண்கள் தான், ஆடைகளை கண்டுபிடிச்சதும் பெண்கள் தான், இதுக்கு கீழடியில் இருக்கிற பானைகள் இருக்கிற கீரலை வச்சு நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம மதுமிதாவோட சேர்த்து நம்ம உமன்செல் கோஆர்டினேட்டரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. இந்த மகிழ்ச்சியோட அவங்களையும் பேச கூப்பிடலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ந அருள்மொழி அம்மா, இளங்கலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற உயர்திரு உதயசங்கர் ஐயா, என்னுடைய ஐயநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் முதல் வணிகவியல் துறை தலைவர் மேஜர் எஸ் இளங்கோவன் ஐயா, வானமே எல்லை என்று நேரம் காலம் பாராது இந்த 7 மணி பொழுதில் கூட துறைக்கென பணியாற்றும் தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்கள், என்பால் கொண்டிருக்கும் அன்பால் இணைந்திருக்கும் என் அன்பர்கள் நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். கிட்டத்தட்ட 10-12 வருடங்களா தேர்வுத்தாள்களை திருத்தியும் தேர்வு நடத்தியுமே பழக்கப்பட்ட எனக்கு முதன் முதலா தேர்வறையில இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. எதனாலன்னா, எந்த நூலை நம்ம வாசிக்க போகிறோமோ அந்த நூலோட ஆசிரியருமே இந்த இணைப்புல இருக்கிறாருங்கிறதுனால. சோ தவறு இருந்தால் பொறுத்தருள்க ஐயா. ரிஷான் 9 பாகம் வரைக்கும் கதையை சொல்லியிருக்காரு, இந்த 9வது பாகத்தை நான் தொடர்றேன். அதாவது அறிவியல் ஆசிரியர் வேல்பாரி கிட்ட கதையின் நாயகன் கேப்டன் பாலுவும் மதுமிதாவும் போய் தங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, பதில வாங்கிக்கிறாங்க. கேள்விகள் கேட்க போன இந்த 2 பேருக்கிட்ட அறிவியல் ஆசிரியர் ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறார், உங்க 2 பேருக்கும் பீம்பேட்காவ தெரியுமான்னு. அதாவது திரைப்படங்கள்ல டைட்டில் கார்டு ரிவீல் என்று ஆங்கிலத்தில் சொல்வதுண்டு. திரைப்படத்துல ஒரு முக்கியமான காட்சியில அந்த திரைப்படத்தோட பெயரை பதிவு செய்வாங்க. அதே மாதிரி இந்த கதையில வர்ற இந்த 9வது பாகத்துலதான் பீம்பேட்காங்கிற தலைப்பை நம்மளோட ஆசிரியர் பதிவு செய்யறாரு.
பீமேக்காவை தெரியுமான்னு கேட்ட பொழுதுல இவங்க ரெண்டு பேருமே தெரியலையே, அங்க என்ன ஞானம் கிடைக்க போகுதுங்கிற ஆர்வ மிகுதியில என்னன்னு நீங்களே சொல்லுங்கன்னு அறிவியல் ஆசிரியர்கிட்ட கேக்குறாங்க. அறிவியல் ஆசிரியர் சொல்றாரு, அது மத்திய பிரதேசத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு பகுதி, ஒரு குகை குன்று பகுதி. இன்னமும் அதை பத்தி நம்ம ஆழமா தெரிஞ்சுக்கணும்னா வரலாற்று ஆசிரியர் டோனி ஜோசப் கிட்ட கேட்கணும்னு. கதை உடனே வரலாற்று ஆசிரியர் டோனி ஜோசப்பை நோக்கி பயணப்படுது. வரலாற்று ஆசிரியர் டோனி ஜோசப் இன்னும் ஆழமான புரிதலை கொடுக்குறாரு மனிதனோட பரிணாம வளர்ச்சியை பற்றி. மனிதன் வந்து மத்திய பிரதேசத்துல அமைஞ்சிருக்கிற விந்திய மலையோட ஒரு தெற்கு முனை பகுதி தான் இந்த பீம்பேட்கா. ஒரு குகை குன்றுகளால ஆன ஒரு பகுதி, குட்டி குட்டி பாறை குன்றுகள் இருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில ரிஷான் சொல்லியிருப்பாரு, அதாவது ஹோமோ சேப்பியன்ஸ், ஹோமோ ஹாப்பிலஸ், ஹோமோ எரெக்டஸ், இந்த மாதிரியான குரங்கின மனிதர்கள் வந்து இங்க வந்ததாகவும் வந்து இருந்ததாகவும் இங்கேயே தங்கி இருந்ததாகவும் கொஞ்ச பேர் இங்கிருந்து சென்றதாகவும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இந்த பீம்பேட்கா குன்று பகுதியில இன்றளவும் இருக்கு. அந்த அங்க இருக்கிற குகை குன்றுகள்ல இதை ஓவியங்களா கூட நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, டோனி ஜோசப் இன்னும் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படியே படிப்படியா அங்குலம் அங்குலமா மனிதனுடைய பரிணாமம் வந்து வளர்ச்சி அடைஞ்சு பல்வேறான காலகட்டங்களை அது பார்த்து, அதாவது அச்சூழியன் காலம், பழைய கற்காலம், புதிய கற்காலம்னு பல்வேறான காலகட்டங்களை கடந்து இப்படி ஒரு காலத்துக்கு மனிதனுடைய பரிணாமம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குன்னு நம்மளுடைய கதாநாயகன் கேப்டன் பாலுவுக்கு பெரிய பிரமிப்பாகுது. மனிதன் எத்தனை பரிணாம வளர்ச்சியை கடந்து வந்திருக்கான்னு அந்த அனுபவங்களோடைய அன்றைய இரவு பொழுதை கழிக்கிறாரு. இரவு பொழுது கழிச்சு அடுத்த நாள் அவருக்கு இன்னும் ஒரு பாடம் இருக்கு. ஆசிரியர் பாலகிருஷ்ணனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆசிரியர் பாலகிருஷ்ணன்கிட்ட போய் கேக்குறாரு, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி வந்து ஃபுல்லாவே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், பீம்பேட்காக்கு வந்ததாகவும் அங்க வந்து பல்வேறான குரங்கின மனிதர்கள் இருந்ததாகவும் சண்டையிட்டதாகவும் அங்கிருந்து சென்றதாகவும் கொஞ்ச பேர் அங்கேயே தங்கிவிட்டதாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களோட வரலாற்று ஆசிரியர்கிட்ட, இந்தியால அந்த பரிணாம வளர்ச்சியை குறிப்பிட்டு சொல்லுங்களேன்னு கேக்குறாரு. அப்ப பாலகிருஷ்ணன், ஆசிரியர் பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, இந்தியாவை வந்து ஒரு மலைக்காடுன்னு சொல்லலாம். எதனால இந்தியாவை ஒரு மலைக்காடுன்னு சொல்றோம் அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு ஐவகை நிலங்கள் இருந்தாலும் அந்தந்த நிலங்கள்ல வாழ்றது வேறுபட்ட இனங்க மக்கள் வந்து ஒவ்வொரு இனத்துல ஒவ்வொரு நிலங்கள்ல ஒவ்வொரு மாதிரியான மக்கள் வாழ்ந்தாலும் அவங்க வாழ்வதற்கேற்ற சீதோஷ்ண நிலை இந்தியா கொண்டிருக்கு, அந்த மாதிரி ஒரு மலைக்காடு தான் இந்தியா அப்படின்னு இந்த ஆசிரியர் பாலகிருஷ்ணன் கேப்டன் பாலுவுக்கு இன்னும் ஒரு படிப்பினைய கொடுக்கிறார். கேப்டன் பாலுவுக்கு பிரமிப்பா இருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிணாம வளர்ச்சிய மனுஷன் கடந்து வந்திருக்கான்னு. அத்தனை பாடங்களையும் அத்தனை பிரமிப்பையும் தனக்குள்ளேயே அவர் வச்சுக்கல. எப்பவுமே நம்மளோட கற்றல் எங்க முழுமை அடையும் அப்படின்னா, அதை இன்னொருத்தருக்கு முழுமையா கொண்டு போய் சேர்க்கிறப்பதான் நம்மளோட கற்றலோட முழுமைங்கிறது கிடைக்கும். அப்ப அவர் தன்னோட நண்பர்களோட தான் கற்ற அத்தனை கற்றல்களையும் பகிர்ந்தளிக்கிறார். தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்றாரு, தான் யுவால் நோவா ஹெராரி மூலமா கற்றுக்கிட்ட ஒரு பாடத்தை சொல்றாரு, பாலகிருஷ்ணன் கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு பாடம், தன் தோழி மதுமிதா கிட்ட, கற்பனை கதாபாத்திரம் ஆதன் கிட்ட இருந்து அத்தனை பேரிடையும் அவர் கற்ற பாடங்களை வந்து பகிர்ந்தளிக்கிறார். இப்படி ஆசிரியர் சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு சீன் வரும். அந்த நண்பர்கள்ல ஒரு மாணவன் இருப்பான், அந்த நண்பர்கள்ல ஒரு நண்பன் இருப்பான், அவன் பேரு முருகன். அந்த முருகன்ங்கிற நண்பன் வந்து நிறைய வந்து ஜாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நண்பன். அந்த முருகன்ங்கிற நண்பன் இந்த இடத்துல ஒண்ணு சொல்லுவான், டேய் அப்படியாடா, அப்ப எல்லாருமே நம்ம குரங்குல இருந்துதான் வந்திருக்கோமா, அப்ப நான் கூட இந்த ஹோமோ எரெக்டஸ்ங்கிற இனத்துல இருந்து வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் இவ்வளவு குள்ளமா இருக்கிறேன். இந்த இடம், இந்த முருகனுக்கு ஏற்பட்ட இந்த மனமாற்றம், இதுதான் இந்த மொத்த கதையோட ஒரு வெற்றியான ஒரு இடம். இந்த மனமாற்றம் தானே வேணும், எல்லா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுற ஒரு மனமாற்றம்ங்கிறது இதுதான். இத வந்து ரொம்ப ஒரு கடந்து போற வரியா அந்த இடத்துல ஒரு ஆணித்தரமா ஆசிரியர் பதிச்சிருப்பார். இப்படி இந்த கதை இந்த இடத்துல முடியும், இந்த முருகனுக்கு கிடைச்ச மனமாற்றத்தோட இந்த கதை இந்த இடத்துல நிறைவடையும். அதாவது வந்து இந்த பீம்பேட்காங்கிற நாவல் வந்து முனைவர் தமிழரசி தான் எனக்கு வந்து பரிந்துரைத்தளித்த ஒரு நாவல். அந்த நாவல்ல இளையோர் நாவல்னு போட்டிருந்தது. இதுல இளையோர் நாவல்னு படிக்கிறப்ப குழந்தைகளுக்கு ஏதோ படிப்பினை இருக்குமோ அப்படின்னு நினைச்சே நான் படிச்சிட்டு இருந்தேன். ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இது குழந்தைகள்ல இருந்து முதியவர் வரை அத்தனை பேருக்கும் தேவையான ஒரு படிப்பினை இருக்குன்னு.
அதுதான் எனக்கு இது இதுல முதல்ல நான் ரசிச்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கதையோட கதாபாத்திரங்கள், இந்த கதையில வர்ற கதாபாத்திரம் வந்து கேப்டன் பாலு. இவர் வந்து நம்மளோட உதயசங்கர் ஐயா ஆதனின் பொம்மை அப்படின்னு ஒரு கதை எழுதியிருப்பாங்க. அந்த ஆதனின் பொம்மைங்கிற கதைக்கு நம்மளோட முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா வந்து எக்ஸ் வலைத்தளத்துல உதயசங்கர் ஐயாவுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருப்பாரு. ஆதனின் அதனால் இவர் இந்த பால புரஸ்கார் விருது பெற்றிருப்பாரு. அந்த விருதுக்கு வாழ்த்து சொல்லும் போது ஆதனின் பொம்மை எழுதிய அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ஆதனின் பொம்மைங்கிற நாவல்ல வர்ற இந்த பாலுவும் மதுமிதாவும் இந்த கதையோட கதாபாத்திரங்கள். அது மட்டும் இல்ல, அந்த பாலகிருஷ்ணன் ஒரு கதாபாத்திரம் சொன்னேன், டோனி ஜோசப்னு ஒரு கதாபாத்திரம், யுவால் நோவா ஹெராரின்னு ஒரு கதாபாத்திரம், இந்த இவங்க எல்லாருமே வந்து இன்னொரு நூல்களை எழுதின, இந்த கதைக்கு தேவையான துணை நூல்களை எழுதின ஆசிரியர்கள். யுவால் நோவா ஹெராரி வந்து சேப்பியன்ஸ்னு ஒரு புத்தகத்தை எழுதினவர். சேப்பியன்ஸ்னு ஒரு புத்தகத்தை எழுதின ஆசிரியரை பீம்பேட்கா நாவல்ல ஆசிரியர் கதா அவரை ஒரு கதாபாத்திரமா வந்து பயன்படுத்தி இருப்பார். இந்த மாதிரி பல ஆசிரியர்களை இந்த ஒரு நூல்ல கதாபாத்திரங்களா பயன்படுத்தினது, கதாபாத்திரங்களா உழவ விட்டது, என்ன மாதிரியான ஒரு ஒரு கற்பனை வளம், அதை பாக்குறப்ப ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த நூலை படிக்கிறப்ப ரொம்ப ஒரு ஒரு பெரிய படிப்பினை கிடைச்சதுன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு பேராசிரியரான நான் இப்ப இருக்கிற மாணவர்களோட தேவைய, அவங்களோட அறிவு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தினமும் எதையாவது ஒரு புது தகவலை கத்துக்கணும்னு சொல்லி வலைத்தளத்துக்கு போனோம் அப்படின்னா, வலைத்தளங்கள் என்ன மாதிரியான தகவல்களை எனக்கு கொடுக்குதுன்னா, ஈரான்லையும் இஸ்ரேல்லையும் இனவெறி தாக்குதல் நடக்குது ரெண்டு பேருக்கும், அதுக்கப்புறமா வந்து லண்டன்ல ஒருத்தன் வந்து வகுப்பறையில நுழைஞ்சு நிறைய பேரை சுட்டு கொண்டுட்டான், பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ்ல நடக்கிற அந்த போர்னால அங்க இருக்கிற பிரதமர் தப்பி ஓடி இருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்மள ஒரு பயங்கரமான ஒரு கவலையை கொள்ள செய்யற விஷயமா இருந்தாலும் சரி, எங்கேயோ நடக்குதே, பக்கத்துல நடக்கலையேன்னு ஒரு பெருமூச்சு கூட விட முடியல. அடுத்த நாளே இன்னும் ஒரு செய்தி வந்து சேருது, சிவகாசியில ஹவுசிங் போர்ட்ல இருக்கிற கண்ணன் சூப்பர் மார்க்கெட்ல ஆணவ படுகொலைன்னு. அப்போ என்ன ஆண் பெண் வேற்றுமை, உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிற வேற்றுமை, நீ பணக்கார நான் ஏழைன்னு சொல்லி மனுஷனுக்குள்ள எத்தனை எத்தனை வேற்றுமைகள். சோ அந்த அத்தனை வேற்றுமைக்கும் அடிப்படையில ஒரு ஒற்றுமை இருக்கு, நீ ஏழைன்னா நீயும் குரங்குல இருந்து வந்திருக்க, நான் பணக்காரன்னா நானும் ஒரு குரங்கின மனிதன் தான், நீ உயர்ந்த ஜாதினா நீயும் ஒரு குரங்கின மனிதன், நீ தாழ்ந்த ஜாதினா நீயும் நானும் ஒரு குரங்கின மனிதன். சோ எல்லாருமே குரங்கின மனிதர்கள் தான். சோ எத்தனை வேற்றுமைகள் நமக்குள்ள இருந்தாலும் அடிப்படையில ஒரு ஒற்றுமை இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை. நிறைய பேச்சு போட்டிகள்ல சிறு வயசுல இருந்து கலந்துக்குவேன், என்ன அதுக்கு தேவையான அந்த கருத்துரைகள்லாம் எங்க அப்பா தான் எனக்கு எழுதி கொடுப்பாங்க. அப்ப எழுதி கொடுக்குறப்ப பாரதியார் பாடல்களை நிறைய மனப்பாடம் பண்ண சொல்லி அதை சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதுல நான் ரொம்ப ரசிச்ச ஒரு பாரதியார் பாடல், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கு திசையெல்லாம் நாம் இன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்ங்கிற பாடலை யோசிக்கிறப்ப, என்ன நீங்க என்ன நான் என்ன எல்லாருமே ஒண்ணுதாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது மட்டும் இல்ல, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில், இட்டார் பெரியோர் இடாதோர் இலிக்குளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. பசிக்குன்னு வர்ற ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுறியா, நீ உயர்ந்த ஜாதிப்பா, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அனுப்புறியா, நீ தான்ப்பா தாழ்ந்த ஜாதி, அவ்வளவுதான்ப்பா, ரெண்டே ரெண்டு ஜாதி தான் நம்ம மனசுல அடிச்சு சொல்ற இந்த பாடல். சோ இந்த பாடல்கள் எனக்கு கொடுத்த ஒரு படிப்பினைய இந்த பீம்பேட்காங்கிற நாவலும் எனக்கு கொடுத்துச்சுங்கிறது தான் மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை. சோ அந்த நாவலை எனக்கு பரிந்துரைத்த முனைவர் தமிழரசி அம்மா, அது மட்டும் இல்ல இந்த நாவலை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்த தமிழ்துறை தலைவர்கள், தமிழ்துறை பேராசிரியர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றிங்கம்மா, ஒரு சிறப்பான நூல் குறித்த கருத்துரையின் தருணம். ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமானால் எப்படி இருக்கும் என்பதற்கு ஏற்ப முதலில் பேசிய ரியாஸ் அவர்கள் 8ஆம் வகுப்பு மாணவரால் எட்ட முடியாத ஒரு பேச்சினுடைய வன்மை, ஏன்னா ஒரு மணி ஓசை போல் அவருடைய குரல் ஓசை இருந்தது. ஒரு நாடக பாணியோடு, ஒரு காட்சிப்படுத்துகின்ற தன்மையோடும், அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு 9 அத்தியாயங்கள் வழியாக வெறுமனே அதனுடைய தகவல்களை தொகுத்து சொல்வதற்கு மாறாக தான் கலந்து பெற்ற அந்த அனுபவத்தை அவர் சொல்லும் பொழுதெல்லாம் அது அப்படியே ஒலித்து கொண்டே இருக்கிறது.
எனவே மிக அழகாக அது குறித்து அவர் பேசினார். அந்த நூல் அவர் குறிப்பிட்டது போலும், ருஃபியா மீராம்மா குறிப்பிட்டது போலும், அது ஒரு நூல் அல்ல, நூறு நூல்களை உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு நூல் என்று நாம் சொல்லிவிடலாம். எனவே அத்தனை நூலும் அத்தனை நூலினுடைய ஆசிரியர்களும் கூட அதில் கதாபாத்திரங்களாக வந்து பல்வேறு சந்தேகங்களை நமக்காக தீர்த்து வைக்கின்றார்கள். ருஃபியா மீராம்மா பேசுகின்ற பொழுது மிக அழகாக ஆய்வு சிந்தனைகளோடு நூல் நம்மை அழைத்து சென்று நிறுத்துகின்ற அந்த இடம் என்பது எவ்வளவு மகத்துவமானது என்பதை உணர்த்தி பேசினார்கள். இசையோடு பாடுகின்ற அம்மா, பாட வேண்டும் என்று எதிர்பார்த்தோம், பாரதியாருடைய பாடல்களை பாடினார்கள், மகிழ்ச்சியானது. அந்த நூலுக்குள் இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் மிக அழகாக எடுத்துரைத்து பேசினார்கள். உதயசங்கர் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே அவர் சிறுவர்களுக்கான எழுதுகின்ற அந்த நூல்களில் கேப்டன் பாலு என்கின்ற கதாபாத்திரத்தை ஒரு துருதுருப்பான ஒரு துப்பறிகின்ற அந்த சிறார்களினுடைய ஒரு லட்சிய வடிவமாகவே அமைத்திருப்பார். படிக்கின்றவர்கள் அதனோடு தன்னை பொருத்தி கொள்வது இயற்கையானது. சிறுவர்கள் தேடுவதற்கான பல்வேறு வாயில்களை திறந்து வைக்கின்ற எழுத்துக்கு சொந்தக்காரர் உதயசங்கர் ஐயா அவர்கள். அவருடைய கட்டை விரலின் கதை படித்த பொழுது கூட பக்த சேதா என்று ஒரு சொல் வரும், உடனே அதை தேடி பார்த்தோம் சொன்னால் அது ஒரு பெரிய படமாக கூட எடுத்திருக்கிறார். எனவே நாம் தேடுவதற்கான ஒரு வாயில் அவருடைய எழுத்துக்களில் எப்பொழுதும் இருக்கும். ஐயா அவர்களும் இணைப்பில் இணைந்திருக்கின்றார்கள். இந்த நூல் குறித்து மிக அழகாக, இன்னும் சொல்லப்போனால் அந்த நூலை தேடுகின்ற ஒரு வேட்கையை ஏற்படுத்துகின்ற வகையில் நூல் குறித்து உரை நிகழ்த்திய ருஃபியா மீரா அம்மா அவர்களுக்கும் முகமது ரிஷான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் உதயசங்கர் ஐயா அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் அந்த நூல் குறித்தும் நூலுடைய அனுபவம் குறித்தும் எழுத்து அனுபவம் குறித்தும் பேசுவார்கள். அதன் தொடர்ச்சியாக நாம் அவரோடு கலந்துரையாடல் நிகழ்த்தலாம். எப்பொழுதுமே மகிழ்ச்சியானதாக இருக்கும். ஐயா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் தான். நான் தொடர்ந்து புத்தகங்களை வாசிப்பு வட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டே இருப்பது என்பது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக தம்பி ரியாஸும் பேராசிரியர் ருஃபையாவும் ரொம்ப அழகாக அந்த புத்தகத்தை பற்றி பேசினார்கள். நான் அந்த புத்தகத்தை எழுதுவதற்கான தூண்டுகோல் என்பது எனக்கு அந்த பீம்பட்காங்கிற கீவேர்டு தான். தற்செயலாக ஒரு டோனி ஜோசப்பினுடைய ஆதி இந்தியர்கள் என்ற புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது அதில் அவர் பீம்பட்கா என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகை வாசஸ்தலம் அது, கேவ் ஷெல்டர்ஸ். ஒரு 700 குகைகள் அங்கே இருப்பதாக, அதுல மிக முக்கியமான குகையில் எல்லா இந்தியாவிற்குள் நுழைந்தவர்களுக்கான கேட்வேயாக அது இருந்தது. அதுதான் வாசலாக இருந்திருக்கு. எல்லாருமே அந்த குகைக்கு வராமல் தென்னிந்தியாவின் பக்கமோ அல்லது மத்திய பிரதேசத்திற்கு எந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்தியாவின் பக்கம் யாருமே வரல, எல்லாருமே அங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உடனே பீம்பட்காவினுடைய குறிப்புகளை எல்லாம் தேடி படிக்கும்போது 100,000 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முதலாக அங்கே வந்து ஒரு ஓவியம், மனிதர் வரைந்த ஓவியம். ஓவியம்னா மனிதர் வரைஞ்சதுன்னு கூட சொல்ல முடியாது. வெறுமனை ஒரு கையை வச்சு, கல்லுல கைய வச்சு குழி பறிச்ச மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு வந்து வயது 100,000 ஆண்டுகள். 100,000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்க வந்து தங்கி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவலோடு அந்த பீம்பட்காவை பற்றி ஏராளமான செய்திகளை வாசித்த உடனே எனக்கு எப்பவுமே குழந்தைகளுக்காக அல்லது இளையோர்களுக்காக எழுதும் போது அவர்களை வரலாறு அறிவியல் இந்த இரண்டினுடைய பாதையில் அழைத்து செல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனா வரலாற்றை துப்பறிவதும் அறிவியலை துப்பறிவதும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரெண்டு மூலமாக நம்முடைய குழந்தைகள் மனதில் அறிவியல் மனப்பான்மையை உருவாக்க வேண்டும். நாம இப்ப இருக்கக்கூடிய அல்லது பாசிக்கக்கூடிய, படிக்கக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவியல் எல்லாமே பயன்பாட்டு அறிவியல். இந்த அறிவியல் எந்த வகையிலும் நம்முடைய மனங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லுவோம். முக்கியமா அறிவியல் மனப்பான்மையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் உண்மையான அறிவியல் எது என்பதை குறித்து நாம தேட வேண்டியது. அப்பதான் ஏற்கனவே யுவால் நோவா ஹராரியினுடைய சேப்பியன்ஸ் புத்தகத்தை வாசித்திருக்கேன். அதே போல நம்முடைய ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள்
அவர் வந்து நமக்கு தெரியும் இன்றும் கூட சிந்துவெளி பண்பாட்டினுடைய சிந்துவெளி பண்பாடு திராவிட நாகரீகம்தான் என்று சொன்ன அல்லது கண்டுபிடித்த ஜான் மார்ஷல் என்ற ஆங்கிலேயரனுடைய நூற்றாண்டு தொடங்குகிறது செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதம் 1924 அவர் அறிக்கை சமர்ப்பிக்கிறார். அந்த அறிக்கையில் சிந்து சமவெளியில் கிடைத்த பொருட்கள் இது ஆரிய நாகரீகம் என்றோ வேறு நாகரீகத்தை விட தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட நாகரீகத்தினுடைய அடையாளங்கள் இங்கே இருக்கின்றன என்கிற ஒரு அறிக்கையில் அதை குறிப்பிடுகிறார். அதனுடைய நூற்றாண்டு இந்த செப்டம்பர் 20 தொடங்குகிறது. இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வு ஒன்று, திராவிடர்கள் என்று சொல்லப்படுகிற தென்னிந்தியாவில் வாழக்கூடியவர்கள் சிந்து சமவெளியில் இருந்து தான் புறப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஆய்வுபூர்வமாக நிரூபித்தவர் ஆர் பாலகிருஷ்ணன். கூடுதலாக இங்க இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரிந்திருக்கலாம், அவர் தமிழிலேயே ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ண முதல் ஆள், முதல் முதலாக தமிழில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணவர், தமிழ்லயே படிச்சு பாஸ் பண்ணவர். ஒரிசாவிலேயே அவருடைய பணி முழுக்க இருந்தது. அங்கிருந்தே தமிழ் மீது கொண்ட பற்றினாலும் சங்க பாடல்கள் மீது கொண்ட பற்றினாலும் அவர் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருந்து சிந்து சமவெளி நாகரிகம் அந்த நாகரிகம் விட்ட இடம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களை திரும்ப வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வு. அவருடைய மிக முக்கியமான ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, ஒரு பண்பாடின் பயணம் என்கிற ஒரு புத்தகம், சிந்து முதல் வைகை வரை என்கிற அந்த புத்தகம் 3000 ரூபாய் உள்ள கிட்டத்தட்ட புத்தகத்தை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த புத்தகம், தெரியுதா? வெளிச்சம் சரியில்லையா? தெரியுதுங்க. இந்த புத்தகம் வந்து மிக முக்கியமான புத்தகம். இந்த சிந்துவெளி பண்பாட்டிற்கும் வைகை கீழடியினுடைய இந்த பண்பாட்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்த அவருடைய ஆய்வு இதையெல்லாமே வாசிக்கும் போது நிச்சயமாக இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சாதி பாகுபாடு, மதம் சார்ந்த பாகுபாடுகள், மற்ற ஏற்றத்தாழ்வுகள், இது எல்லாவற்றுக்குமான காரணம் என்ன அப்படிங்கிறத இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். நம்மெல்லாம் வந்து உண்மையா சொல்றதா இருந்தா 384 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த முதல் உயிரான சயனஸ் என்கிற ஒரு பாசியில இருந்துதான் மனுஷன் தோன்றியிருக்கான். அமீபாவிற்கு முந்தியது அந்த அந்த சயனஸ் இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கு. அது வந்து என்னன்னா, வீட்டுல வந்து மழை பெய்தால் வரக்கூடிய பச்சை கலர்ல சுவர்ல படியக்கூடிய அந்த பாசியினுடைய ஒரு வகை தான், அதுதான் முதலாக தோன்றிய உயிரினம் என்று நிரூபித்திருக்கிறார் 384 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு. அதே மாதிரி 32 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முதலாக லூசி என்கிற ஒரு பெண், அதாவது சிம்பன்சி அல்லது குரங்கின வகையை சார்ந்த பெண், அந்த பெண் தான் முதன் முதலாக எத்தியோப்பியாவில் புலம்பெயர்ந்த பெண்ணாக இருக்கிறார். புலம்பெயர்ந்தது உணவுக்காக புலம்பெயர்ந்தது. ஏராளமான அறிவியல் தகவல்களை வாசிக்க வாசிக்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏற்கனவே ரொம்ப அழகா வந்து ரியாசும் அவங்க பேராசிரியரும் சொன்னாங்க, இங்க ஏராளமான மனித இனங்கள் இருந்திருக்கிறது. இந்த மனித இனங்களில் ஹோமோ எரெக்டஸ் என்ற இனம் உலகம் போராவதுமே தோன்றியிருக்கு, ஆனால் ஹோமோ சேப்பியன்ஸ் என்கிற இனம் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான். இந்த ரெண்டுக்குமே வேறுபாடு. 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அத்திரப்பாக்கம், சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அத்திரப்பாக்கத்தில் ஒரு கல் தொழிற்சாலை, கல் ஆயுத தொழிற்சாலையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கல்ல வந்து எரிகிற ஆயுதமாக பயன்படுத்துகிற ஒரு தொழிற்சாலையாக, தொழிற்சாலைன்னு சொல்லும்போது என்னன்னா நமக்கு வந்து ஒரே இடத்துல ஏராளமான ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு, அப்படி ஒரு இடத்துல வந்து அத்திரப்பாக்கம் பக்கத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே ஹோமோ எரெக்டஸ் இருந்தாங்க. ஆனா ஹோமோ எரெக்டஸ் ஹோமோ என்பது ஒரே ஒரு மனித குரங்கினம் என்று சொல்லலாம். எரெக்டஸ் என்றால் நிமிர்ந்து நிற்பவன், ஹாபிலஸ் என்றால் குள்ளமான, சேப்பியன்ஸ் என்றால் பகுத்தறிவு உள்ளவன். மிக முக்கியமானது, மற்ற இனங்களுக்கும் சேப்பியன்ஸுக்கும் உள்ள வேறுபாடு
சேப்பியன்ஸ் என்றால் பகுத்தறிவு உள்ளவன் என்றதுதான் முக்கியமான வேறுபாடு. அப்ப இந்த சேப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் தோன்றியிருக்கிறார். அங்கிருந்து 70,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் அவர்கள் புலம்பெயர்ந்திருக்கிறார், உலகம் பூராவும் புலம்பெயர்ந்திருக்கிறார். அவங்க போகாத இடமே கிடையாது. ஏன்னா இன்னும் இப்ப யோசித்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அது ஆச்சரியமா இருக்கும். அப்ப வந்து கண்டங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று எல்லாமே வந்து சேர்ந்து இருந்தது. மேல இருக்கக்கூடிய பூமியினுடைய மேல இருக்கக்கூடிய அந்த கண்டங்கள் எல்லாமே இன்றைக்கு பிரிந்து இருக்கக்கூடிய கண்டங்கள், ஆஸ்திரேலியா கண்டம்லாம் இப்ப இருக்கிற மாதிரி இல்லை அந்த காலத்துல. இப்ப எல்லா கண்டங்களும் இணைந்து இருந்ததுனால் அவர்கள் எல்லாமே வந்து நடந்தே போயிருக்கிறாங்க. அப்ப இது இதே அவங்க அப்படித்தான் இந்தியாவிற்குள்ளும் நுழைந்திருக்கிறாங்க. இதை எங்க டோனி ஜோசப் வந்து இது அவருடைய புத்தகத்துல சொல்றாரு. அது எதன் மூலமாக சொல்றாருன்னா அறிவியல் பூர்வமான மரபணு ஆய்வு மூலமாக சொல்றார். மரபணு ஆய்வு மூலமாக, மரபணு ஆய்வின் மூலம் 70,000 ஆண்டு முன்பு முதல் சேப்பியன்ஸ் இந்தியாவிற்குள் நுழைந்திருக்கிறார்கள் என்று சொல்றார். நான்கு கட்டமாக இந்தியாவிற்குள்ள வந்து புலப்பெயர்வு நடந்திருக்கிறது. 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 7,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 4,000 ஆண்டுகளுக்கு முன்பு, கடைசியாக 2,500 ஆண்டுகள். இது இதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்போ அவர் அவர் டோனி ஜோசப் சொல்லும்போது உலகம் பூராவும் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய மரபணுவை ஆய்வு செய்தால் உலகம் பூராவும் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய வகைகள் வகைமை என்பது 4-5 வகைமைக்குள் முடிந்துவிடும் என்று சொல்றார். அப்ப என்ன அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க அவர் ஒரு அந்த மரபணு கோடு வேடு சொல்றாரு. இப்ப உதாரணத்துக்கு நம்பர் 1 அப்படின்னு சொன்னா, நம்பர் 1 எல்லாம் எந்திரிங்க அப்படின்னு நம்ம வகுப்புல சொன்னோம்னா 1 மட்டும்தானே எந்திரிப்பாங்க. அவர் 1 எல்லாம் சொன்னா அமெரிக்கால இருந்து ஒரு 10 மக்கள் ஒரு கூட்டம் எந்திரிக்கும், ஜப்பான்ல இருந்து ஒரு கூட்டம் எந்திரிக்கும், இந்தியாவில இருந்து ஒரு கூட்டம் எந்திரிக்கும். இவர்கள் பூரா அறிவியல் பூர்வமான மரபணுவில் ஒன்றாக இருந்தவர். இதே போல ஒவ்வொரு மரபணு இதை வந்து அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறார். இதெல்லாம் படிக்கும்போது எப்படி மனிதர்கள் இவ்வளவு குறுகிய மனப்பான்மையோடு சாதியாக மதமாக ஊராக தெருவாக நாடாக, இப்ப கூட சொன்னாங்க இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் ஈரான் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இந்த சண்டை, கொடூரமான படுகொலை, குழந்தைகளை கொள்வது, இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு தெரியும் போது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப மனிதர்கள் வந்து இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது உண்மையிலேயே நிறைய இருக்கு. அந்த வகையில் தான் நான் வந்து இப்ப இருக்கிற பெரியவர்களை விட நம்முடைய இளைஞர்களுக்கு இதை சொல்ல வேண்டும், இளையோர்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், இதை இதை பின்தொடர்ந்து அவர்கள் ஆய்வு செய்யட்டும், அவங்க இதை பின்தொடர்ந்து போகணும். யார் யுவால் நோவா ஹராரின்னு கண்டுபிடிக்கட்டும், ஆர் பாலகிருஷ்ணன் யாருன்னு தேடி பார்க்கட்டும், டோனி ஜோசப்ப தேடட்டும். ரொம்ப ஆச்சரியமான இந்த கூட்டத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ண வேண்டியது, இந்த மாதம் 25 டோனி ஜோசப்பும் ஆர் பாலகிருஷ்ணனும் தரங்கம்பாடிக்கு வராங்க. அங்க ஒரு சிந்து சமவெளி குறித்த ஒரு கருத்தரங்கத்தில் பேசுவதற்காக வராங்க. அப்போ நம்ம இங்க வந்து அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இதை இளையவர்களிடம் கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அந்த புத்தகத்தை வந்து நான் எழுதுவதற்கான யோசனை வந்தது. உண்மையிலே இந்த நூல் குறித்து ரெண்டு பேருமே மிக சிறப்பாக பேசினாங்க. ரெண்டு பேருக்குமே பாராட்டுகள், வாழ்த்துகள். குறிப்பாக பேராசிரியர் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. எனக்கு வந்து நீங்க பேராசிரியர்கள் வாசிப்பது என்பது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் எப்பவுமே நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தான் வந்து குழந்தைகள்கிட்ட கொண்டு போக முடியும். முக்கியமா வந்து குழந்தைகள்கிட்ட கொண்டு போக வேண்டிய ஒரு பார்வை, திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது, ஒரு முறை இல்ல மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது இருக்கு, வெவ்வேறு வழிகளில் சொல்ல வேண்டியது. அந்த வகையில் உண்மையிலே இன்றைக்கு இந்த நூலை நீங்கள் எடுத்து வாசித்ததும் அதை பற்றி பேசியதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. அறிவியல் புனைவாக அல்ல, புனைவின் வழி அறிவியலை வெளிச்சப்படுத்துகின்ற எழுத்து உதயசங்கர் ஐயாவுடையது. அதை மிக அழகாக இந்த அரங்கில் வெளிப்படுத்தி பேசினார்கள் ரூபியா மீரா அம்மா அவர்களும் அவர்களுடைய மகன் அவர்களும். நன்றி ஐயா அவர்களினுடைய நூல் குறித்த அந்த கருத்துரைக்கும் நன்றி. உதயசங்கர் ஐயா அவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்த்தலாம். இந்த நூல் குறித்து அல்லது வரலாறு அறிவியல் குறித்ததான பார்வைகள் குறித்து ஐயாவிடம் வினாக்கள் கொடுக்கலாம். Thank you.
என்னுடைய ஒரு ஐயப்பாடு என்னன்னா, எந்த காலகட்டத்துல இந்த ஜாதி மத பேதம் இப்படிப்பட்ட மனிதனுக்கு உள்ள அந்த குரங்கு குணம்னு சொல்றதா என்னன்னு எனக்கு தெரியல, இந்த பிரிவினை, இந்த வேறுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த வேறுபாடு எந்த காலகட்டத்துல ஊடுருவிச்சுங்கிறது நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். வேட்டையாடி உணவு தேடிட்டு இருந்தோம், உணவு ஒண்ணுதான் பிரதானமா இருந்தது. எந்த காலகட்டத்துல நான், நீ, பெரியவன், சிறியவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஜாதி, இந்த பிளவு எப்போ வந்திருக்க கூடும், ஏன் வந்தது, அடுத்தது எப்படி இத சரி பண்ண முடியுமா, சரி பண்ண முடியுமா, கேள்வி அவ்வளவுதான். நன்றி ஐயா. கேள்வி தெரிவித்து வந்துச்சா உங்களுக்கு, வந்துச்சா? புரிஞ்சிருச்சு. முக்கியமான கேள்விதான், முக்கியமான கேள்விகள். அதாவது யுவால் நோவா ஹராரி சேப்பியன்ஸ்ல இந்த புத்தகத்துல சொல்லும் போது அவர் சொல்றாரு, மனிதன் எப்போது விவசாயத்தை கண்டுபிடித்தான், 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் மனிதர்கள் வந்து ஒரே இடத்தில் விவசாயம் செய்ய முடியும் என்று கண்டுபிடிச்சிருக்காங்க, இருந்து செய்ய முடியும். விவசாயம் கண்டுபிடித்தவுடன் இது தனக்கான நிலம், இது தனக்கான ஒரே இடத்துல தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவரைக்கும் வேட்டை சமூகமாக இருந்த வரைக்கும் ஒரு இடத்துல இருக்கிறது, தொடர்ச்சியாக பயணம், எங்கெல்லாம் உணவு கிடைக்கோ விலங்குகள் மாதிரி தான், யானை வலசை போகிற மாதிரி, பறவைகள் வலசை வருகிற மாதிரி மனிதர்களும் வலசை போய்கிட்டே இருந்தோம், வேட்டை சமூகத்தில் இருந்த மனிதர்கள். ஆனா எப்போ வந்து விவசாயத்தை கண்டுபிடித்தார்களோ அப்போது ஒரே இடத்தில் தங்கி இருக்க பழகினாங்க. அந்த ஒரே இடத்தில் தங்கும் போது அவர்களுடைய நிலம், அவர்களுடைய விளைச்சல், அவர்களுடைய வீடு, அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய குழந்தைகள் என்று எல்லாமே வந்து அவர்களுக்கானதாக மாறுகிறது. அப்போ முதல் முதலாக மனிதனுக்கு வந்து சமூக உணர்வு என்பதற்குள் ஒரு புதிய பார்வை வந்து, அது ஒரு சுயமான சுயநலம் சார்ந்த உணர்வு, செல்ஃப் சென்டர்ட்னஸ் நம்ம சொல்றோம். அப்படி வரும்போதுதான் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய மனைவி, குழந்தைகள் அல்லது தன்னுடைய சொத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு போகும். அதற்கு முன்பு தன்னுடைய குழந்தைகளையுமே சமூகத்தின் குழந்தைகள், எல்லாருமே வந்து சமூகத்தினுடைய குழந்தை. ஆனா எப்போ வந்து இது வருதோ, அதைத்தான் நாம சொல்லும் போது தனி உடைமை அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். எப்போ வந்து தனி உடைமை வருகிறதோ அப்போ வந்து தன்னுடைய சொத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு போக வேண்டும் அப்படிங்கிறப்போ பெண்களை அப்பதான் வந்து அவங்க அடிமைப்படுத்த தொடங்குறாங்க. முதலாக செய்த முதல் வேலைன்னா பெண்களை அடிமைப்படுத்த முதல்ல. அதற்கு பிறகு இதுல ஆண்டான் அடிமை என்று வரும், யார் நிறைய விவசாயம் பண்ணி சொத்து சேர்க்கிறாங்களோ அவர்கள் பணியாளர்களாகவோ நிலக்கலார்களாகவோ சிற்ற அரசர்களாகவோ மாறுவார்கள். அவர்களுக்கு கீழே பணி செய்பவர்களாக மற்றவர்கள் மாறும்போது பொருளாதார ஏற்றத்தாழ்வு உருவாகுது. இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வும் வேலை பிரிவினைகளும், இந்த வேலை பிரிவினைகளும் பொருளாதார ஏற்றத்தாழ்வும் இருந்தாலும் சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்தவரை யார் வேண்டுமானாலும் தொழிலையும் செய்யலாம் என்கிற ஒரு சுதந்திரம் இருக்கு. இப்ப நான் வந்து மருத்துவம் பார்க்கிறேன் என்றால் என்னுடைய குழந்தை அவர் தச்சு வேலை செய்யணும் என்று விரும்பினால் அவர் தச்சு வேலை செய்யலாம். அவர்களுடைய வேற சொந்தக்காரங்களோ மற்றவர்களோ அல்லது அவர்களுடைய குழந்தைகளோ இல்ல நான் வந்து மீன் பிடிக்க போறேன்னா மீன் பிடிக்க போகலாம். இதுல இந்த தொழிலை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லாமல் இருக்கும். நாம வந்து ஆரியர் வருகைக்கு பிறகு, அவர்கள் வந்த பிறகுதான் முதல் முறையாக பிறப்பின் அடிப்படையில் தொழிலை உருவாக்குகிறார். இந்த ஜாதியில பிறந்தவன் அல்லது இந்த குலத்தில் பிறந்தவன் இந்த தொழிலை தான் செய்ய வேண்டும், அவர் அதை தவிர வேற எதுவும் செய்யக்கூடாது. நீங்க திரும்பவும் சொல்றதா இருந்தா மனிதர்ம சாஸ்திரத்தில் யார் யார் எந்த உடை உடுத்த வேண்டும், என்ன உணவு உண்ண வேண்டும், எந்த இடத்தில் வாழ வேண்டும், இது எல்லாமே
கிட்டத்தட்ட 64 வகையான சங்கர சாதிகள் என்று சொல்கிறார். இந்த 64 வகையான கலப்பின சாதிகள், அந்த சாதிகளுக்கான வாழ் முறைகளை பதிந்து அதுல எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கு, அந்த புக்கு இருக்கு, தமிழ்ல இருக்கு, நம்ம யாருனாலும் வாசிக்கலாம். அப்போ அதை உருவாக்கியவர்கள் என்றால் அங்கிருந்து வந்தவர்கள் தான், நாம சொல்லக்கூடிய ஆரியர்கள் என்று வருகைக்கு பிறகுதான் இது உருவாகுது. இதன் பிறகுதான் நம்மிடம் சாதி வேறுபாடுகள் உருவாகுது அல்லது வர்ண வேறுபாடுகள் உருவாகுது. அதற்கு முன்பு இங்கே வேதம் இருந்தது, ஆனா வர்ணாசிரமம் வரல. கிமு 185 ஆண்டு கடைசி பௌத்த அரசனான பிரகத்ரதன் இருந்தவரை புஷ்யமித்ர சுங்கர் என்கிற பிராமண தளபதி கொலை செய்து அந்த பௌத்தத்தை காலி பண்றான், பௌத்த மதத்தையே வந்து இல்லாமல் ஆக்குகிறார்கள். அப்ப பௌத்த பிக்குகளினுடைய தலைக்கு விலை வைக்கிறார். அப்படி சரண்டரான பௌத்த பிக்குகளை ஊருக்கு வெளியே சேரிகளாக மாற்றுகிறார். அவர்களுக்கு தூய்மை தொழில் மாதிரியான துப்புரவு தொழில், மற்ற தொழில்களை செய்வதற்கு கட்டாயப்படுத்துகிறார். இது எல்லாமே அந்த காலகட்டம் தான் மனிதர்மமும் மனிதர்ம சாஸ்திரமும் எழுதப்படுகிறது. சுமதி பார்க்கவா என்கிற ஒரு பிராமண முனிவர் தான் வந்து மனிதர்மத்தை எழுதுகிறார். அதுக்கப்புறம் நிறைய சேர்த்திருக்கிறாங்க, அவர் ஒருத்தரே எல்லாத்தையும் தொகுத்தாருன்னு சொல்ல முடியாது, நிறைய சேர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதற்கு வயது மட்டும், இப்ப நீங்க கிமு 185 பார்த்துக்கோங்க, இதற்கு வயதுக்கு வயது மட்டும் 2020 ஆண்டுகளுக்கு இல்ல 2100 ஆண்டுகளுக்கு மேல ஆகும். இந்த 2100 ஆண்டுகளாக இதை காப்பாற்றுவதற்குத்தான் அவர்கள் முயற்சி செய்துகிட்டே இருக்கிறாங்க. இதற்கு எதிரான ஒரு பார்வை என்பது பௌத்தத்திலும் சமணத்திலும் இருக்கு, நம்முடைய திராவிடர்களுடைய வழிபாட்டு முறைகளில் இருக்கு. திராவிடர்களுடைய வழிபாட்டு முறை, குலத்தை வழிபாட்டு முறை, நமக்கு பெருந்தெய்வம் என்று எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம், குலதெய்வம் முன்னோர் வழிபாடு, முன்னோர் வழிபாட்டை கொண்டவர்கள் தான் பெரும்பாலான, அது ஏற்கனவே நான் சொன்னானு தெரியல, 1871 ஆண்டு எலிசபெத் கலெக்டர் தான் முதல் முதல்ல சென்சஸ் எடுக்கும் போது எல்லா வழிபாட்டு முறைகளை உள்ளவர்களையும் இந்துன்னு பேர் மாத்திரம். அதுல பௌத்தம், சமணம், முருகன், காளி, அப்புறம் சாங்கியம், சாத்தம், இப்படி ஏராளமான வழிபாட்டு முறைகள் உள்ள அத்தனை பேரையும் இந்து அப்படின்னு ஒரே கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்தோம். இந்த கேட்டகரிக்குள்ள வந்த பிறகு இப்ப நம்ம நமக்கும் கோவிலுக்குள்ள நுழைய முடியாதவர்களாக இருந்தால் கூட நாம இந்து, இந்து இந்து கோவிலுக்குள்ள இந்துக்களே நுழைய முடியாத ஒரு நிலைமை இப்ப இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நிறைய வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயில்களுக்குள்ள நுழைய முடியாத ஏராளமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அப்ப இதெல்லாம் உருவான காலகட்டம் என்பது அரசர்கள் உருவாகிற காலகட்டம், ஆதிக்கம் உருவாகிற காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் சாதி பிரிவினை உருவாகுது. அது ஒரு குறிப்பிட்ட இனக்குழுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு தவறாக நினைக்கக்கூடாது, இன்றைக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து பார்ப்பனர்கள் 3%. மனிதர்ம சாஸ்திரத்தை படித்தால் இந்த 3% பார்ப்பனர்களுக்காக மட்டும்தான் அந்த நூல் எழுதப்பட்டிருக்கு. பார்ப்பனர் ஒரு கொலை செய்தால் அவருடைய தலையில் இருக்கக்கூடிய புடுமையை பெட்டிவிட்டா போதும். ஆனால் மற்றவர்கள், அது சத்திரியரோ வைசியரோ சூத்திரரோ கொலை செய்தால் அவர்களுக்கான தண்டனை கொலை தண்டனை வரை இருக்கு. இந்த நூலை படித்தோம்னா தெரியும். அப்போ அவர்களுக்காக அவர்களே உருவாக்கிய அந்த நூலை தான் நாம எல்லாரையும் வந்து அவங்க ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அதுதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற, இதுதான். இதை மாற்ற முடியுமா? அடுத்த கேள்வி வந்தார். கண்டிப்பாக மாற்ற முடியும். அதற்காக மாற்ற முடியாதது என்று எதுவுமே கிடையாது, மாற்ற முடியும். இன்றைக்கு மறுபடியும் வந்து அந்த மனிதர்மமும் அல்லது அது மாதிரியான இந்து மத கோட்பாடுகள் என்ற பெயரில் ஏற்றத்தாழ்வுகளும் அதை நியாயப்படுத்துகிற விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் இதற்கு எதிராக அறிவியல் மனப்பான்மையுடன் கூடிய நம்பிக்கை வேறு, அறிவியல் வேறு. நம்பிக்கை என்பது நாம வந்து என்ன சொல்லப்போனா ஒரு வகையில வந்து நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்காக கூட இருக்கலாம். எனக்கு வந்து நான் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு சாமியை கும்பிட்டுட்டு போனேன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வருதுன்னு கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நம்பிக்கை வேறு, அறிவியல் வேறு. இதை ரெண்டையும் நாம வந்து சரியாக நம்முடைய இளைய தலைமுறை புரிந்து கொண்டார்கள். இந்த அறிவியல் பார்வையை
அளவியல் மனப்பான்மையை வளர்த்து கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக வந்து மாற்றம் உருவாகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஒரு மிக்க நன்றி. தாய் சே தாய் திருமதி பேராசிரியை ரிஃபியா மீரா அவர்களுக்கும், சே செல்வன் முகமது ரியாஸ் அவர்களுக்கும், அவருடைய தாத்தா அவரை நான் அறிவேன், நல்ல குடும்பம், சிறந்த குடும்பம், பல்கலைக்கழகமான குடும்பம், அனைவருக்கும் இந்த முற்றத்திற்கும் பேராசிரியர்களுக்கும் கல்லூரிக்கும் என் நன்றியை தெரிவித்து பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா அவர்களுக்கும் நன்றி. நல்ல தெளிவான விளக்கங்கள், கலந்துரையாடல் வழியாக மிக பயன் அடைந்தோம். நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 188 பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல்வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த முதுநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் கா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிவகாசி அகிரடர் ஜானகி அம்மாள் கல்லூரி வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ரெஹயா மீரா அவர்களும், அவர்களது மகனார் சிவகாசி பிஎஸ்கேடி குருகுல மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் முகமது ரிஷான் அவர்களும், ஒரு குடும்பம் ஒரு நூல் என்பதன் அடிப்படையில் உதயசங்கர் ஐயா எழுதிய பீம்பேட்கா எனும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். ஒரு விதைக்குள் அடைபட்டு கிடக்கும் ஆலமரத்தின் விருட்சமாய் ஓங்கி ஒளித்தது ரிஷானின் குரல். மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் வேட்டை சமூகத்தில் பெண்களின் பங்களிப்பை பட்டியலிட்டு பேசிய அன்னார் அவர்களுக்கு நன்றி. கடலின் பரந்த வெளியை தேனின் துளியாய் இனிக்க செய்து உரையாற்றிய மாணவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக உரையாற்றியவர் இஹயா மீரா அம்மா அவர்கள். நம் கல்லூரியில் இருக்கும் மகளிர் மன்றத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு தெரியும் ரிஹயா மீரா என்றால் புதுமை என்று. ஒவ்வொரு வருடமும் மகளிர் தினம் கொண்டாடப்படுவதற்கு முன்பதாக வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய ஒரு புதுமை வாசி. அந்த வகையில் அவர் தேர்வு செய்த நூலும் கூட புதுமையானதே. கற்றலின் முழுமையை, அதனுடைய ஆழத்தை, அதனுடைய தேடலை, கதைபாத்திரங்களின் தன்மையை சிறந்த கதை சொல்லியாக மாறி எடுத்துரைத்த விதமாகட்டும், மனிதன் உருவத்தால் உணர்வுகளால் வேறுபட்டிருப்பினும் அவனது தோற்றம் என்பதன் அடிப்படை என்னவோ ஒன்றுதான் என்பதை பாரதியார் பாடலோடு பதியமிட்டு சென்ற அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். நூலாசிரியரான உதயசங்கரையா அவர்களும் இன்று நம்முடைய கலந்து கொண்டு நூல் தோன்றியதன் பின்னணியை, ஐயா அவர்கள் தொடுத்த வினாவிற்கான இன்னொரு நூல் கருத்துரை போலவே எளிமையாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சிங்கப்பூரை சார்ந்த ரத்ன வெங்கடேசன் ஐயா, மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, அருள்நாதன் ஐயா, டி என் ராமசாமி ஐயா ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி. அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார் என்றவுடன் அவர்கள் துறையை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களும் பிற பேராசிரியர்களும் இன்று இணைப்பிலே நிறைய பேர் இணைந்திருந்தார்கள், அத்தனை பேருக்கும் நன்றி. மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.